ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு இவ்வளோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சம்மருக்கு என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அது எப்படிலாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதுதான் இந்த வீடியோ நம்ம ஃபாலோ பண்ண போறோம். என்னெல்லாம் வரும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு அது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்னோட மேக்கப் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரிச்சு. நான் ஒன்றுமே பண்ணல, ஆக்சுவலாக வந்து அது மட்டும் கொஞ்சம் டார்க்காக போல்டாக இருக்க மாதிரி வந்து போட்டிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி காஜல் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டேக் வைக்கியோட காஜல் வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி வந்து லிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிங்க் சென்டர் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிப் லைனர் அதை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து லிப்ஸ் மேக்கப் பேர்ல் நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக் இதை வந்து போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன என்ன லிப்ஸ்டிக் என்ன லிப்ஸ்டிக்ன்ட்டு, இதே லிப்ஸ்டிக் தான் அதுவும் ஸ்டேக் ஒர்க்கிலேருந்து இதை தான் வந்து போட்டிருக்கேன். நெயில் பாலிஷும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா. நெயில் பாலிஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆன் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் இருக்க மாதிரியான ஒரு நெயில் பாலிஷ் இதுதான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விஷயம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த அஞ்சு விஷயமும் இந்த சம்மரில் வந்து நமக்கு வரலாம். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக வந்து வேர்த்து கொட்டும். சம்மர் சீசனாலே கொஞ்சம் ரொம்ப ஆயிலியாகும், ரொம்ப க்ரீஸியாக இருக்கும், வேர்த்து அதிகமாக கொட்டுற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளடைவில் அது வந்து இன்ஃபெக்ஷனாக மாறும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி இமேஜ் இந்த சைடில் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும். இது என்னென்ன மாதிரியான இடத்துலலாம் வரும்னா ஸ்கின் ஃபோல்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இடத்துலலாம் வரலாம். ஆர்ம்பிட்ஸில் வரலாம், கை ஃபோல்ட் பண்ணுற இடத்துல வரலாம், கால் ஃபோல்ட் பண்ணுற இடத்துல வரலாம், க்ராயின் ஏரியாவில் வரலாம். அந்த மாதிரி ஸ்கின் ஃபோல்ட் ஆகிற இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக வேர்க்குது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வரலாம். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து குளிக்கணும். மேபி உங்களுக்கு ரொம்ப வந்து வேர்க்குது அப்படின்னா ஈவன் ட்வைஸ் அ டே வந்து குளிக்கிறது நல்லது. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ABZORB அப்சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது, அந்த பவுடர் வந்து அந்த பிளேஸில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ரொம்ப அதிகமாக இருந்தால் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிக்லி ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கூர் வந்துடும். இது எதனால் வருது, ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் எகெயின் வேர்க்கும் நிறையா. வேர்க்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டைட்டான க்ளோத்ஸ் போட்டிருக்கோமோ இல்லை தூங்குறப்போ டைட்டாக பிளாங்கெட்ஸ் ரொம்ப மொத்தமாக போட்டு தூங்குறப்போ இந்த மாதிரியான விஷயம் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்கின்ல இருந்து வேவை வெளியில வருது இல்லையா, அது வெளியில வர முடியாம கிளாக் பண்ணிக்கும், போர்ஸ் எல்லாம் வந்து கிளாக் பண்ணிக்கும். இந்த மாதிரி போர்ஸ் கிளாக் ஆகுறப்போ இந்த மாதிரி பிரிக்லி ஹீட் வேர்க்கு ஒரு மாதிரி அங்கே வந்து குட்டி குட்டியா வர மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போடுறேன். இது யூஸ்வலா எந்தெந்த மாதிரியான பேஸ்ல வரும்னா முதுகுல வந்து நிறைய பேருக்கு வரும், கையில இந்த இடத்துல எல்லாம் கையில வரலாம், காலில் கூட சிலருக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான பிளேஸ் எல்லாம் வந்து வரும். இதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்கும். அது இந்த மாதிரி பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். முன்னே சொன்னாலே அப்சர்வ் அப்படின்னு சொல்லி பவுடர், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 87 ருபீஸ் இல்லை 90 ருபீஸ் இருக்க மாதிரி இருக்கும். கேண்டட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்க மாதிரி இருக்கும். அந்த பவுடர் வந்து நம்ம குளிச்சுட்டு ட்ரை ஆகிடணும், ஓகேங்களா, ஈரத்தில் போடக்கூடாது, நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து போட்டுட்டு இருந்தால் இந்த மாதிரி வேர்க்குரு ப்ராப்ளம்லாம் வராது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன். ஆப்வியஸாக சம்பர்றதுக்கு நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகும், நம்ம டீஹைட்ரேட் ஆகும்னா ஸ்கின்னும் வந்து டீஹைட்ரேட் ஆகும். நமக்காகவும் தண்ணி குடிக்கணும், அதுவும் நல்லது, அதே மாதிரி ஸ்கின்னுக்காகவும் வந்து நம்ம தண்ணி குடிச்சிக்கணும். ஸோ டீஹைட்ரேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், தண்ணி குடிங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இல்லைனா வாட்டர் இருக்க மாதிரியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடலாம், லைக் வாட்டர் மெலன் சாப்பிடலாம், மெலன் அந்த மாதிரியான விஷயம்லாம் சாப்பிடலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து கன்சியூம் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இல்லை மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சம்மருக்கு நமக்கு பெருசாக மாய்ஸ்சரைசர் தேவைப்படாது ஆக்சுவலாக. பட் இல்லை எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டட் ஆகிடுச்சு, அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்குது, எனக்கு இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு வாட்டர் பேஸ்டாக இருக்க மாதிரியான மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷனால் வந்து ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் இருக்கும் இல்லையா, அது வந்து அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி வாட்டர் பேஸ்டாக இருக்க மாதிரியான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து தேர்மல் மிஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரியான மிஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டீஹைட்ரேட்டட் ஸ்கின்க்கு. ஸோ சம்மருக்கு நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த், ரொம்ப 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 எல்லாருக்கும் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக போகிறது சன்டேன். ஸோ சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டேன் ஆகிருப்போம் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் கொஞ்சம் சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ இவ்வளோ டேன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டேன் ரிமூவ் பண்ணணும் டேன் ரிமூவ் பண்ணணும்னு வரும். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, இன்னொரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக அக்கா டேன் ரிமூவ் பண்ண சொல்லுங்கள், டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லுங்கன்னு சொல்லி தான் கேட்க போகிறீங்க. ஸோ அது தடுக்கிறதுக்கு இப்போவே வந்து கொஞ்சம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து அது கேட்கவே மாட்டீங்க டேன் ரிமூவ் பண்ணுறதை பற்றி. சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அகேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சன்ஸ்கிரீன் வந்து போடுங்க, போட்டுட்டு வெளில போடுங்க, டேன் பாதிக்கு பாதி முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும்.
ஸோ சன்ஸ்கிரீனை ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சன்ஸ்கிரீன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது போடுங்க. நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பார்த்து அதில் ஏதாச்சும் பிக் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு பர்சனலாக வந்து எஸ்பிஎஃப் 50 மேலே இருக்க சன்ஸ்கிரீன் பிடிக்கும், பட் எஸ்பிஎஃப் 30 மேலே இருக்க சன்ஸ்கிரீன் எது வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5th பாயிண்ட்டாக வந்து சிந்தடிக் க்ளோத்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு காட்டன் அந்த மாதிரியான க்ளோத்ஸ்லாம் வந்து வேர் பண்ணிக்கணும். நான் சொன்ன இல்லையா, முன்ன சொன்ன இல்லையா, அந்த ப்ரிக்லி ஹீட் ப்ராப்ளம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்க்கிறது வந்து ஒரு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ப்ரீதபிளாக இல்லாமல் இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி, காட்டன் மெட்டீரியல் இருக்க மாதிரி வேர் பண்ணிக்கிறது நல்லது. ஈவன் லைட்டான கலர்ஸ் வேர் பண்ணிக்கிறது இன்னும் நல்லது. நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஜிம்க்கு போகிறீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும், ஸ்வெட் ஆனால் குளிச்சுட்டு எகெயின் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஈரமாக இருக்கிறது ஸ்வெட் ஆகி இருக்க ட்ரெஸ்ஸே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நான் சொன்ன ப்ராப்ளம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எப்போ இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு நீங்கள் கேட்கறதுக்குள்ள நானே அதுக்கு இல்லை சொல்யூஷன் சொல்லி போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.